ஹாபிலாபி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க இங்க வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்கோம். சாரி, நான் வந்துட்டு வீடியோ போட்டு வந்துட்டு ரொம்ப நாள் ஆச்சு. என்ன ஆச்சு, ஏன் நான் வந்துட்டு வீடியோ போடல அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க வந்துட்டு இந்தியா வரலாம் அப்படின்னு வந்து ஒரு ஐடியா இருந்தது. ஸோ வந்து டிக்கெட்லாம் போட்டிருந்தோம். பட் பாத்தீங்க அப்படின்னா, இந்தியாவில வந்துட்டு இப்போ கொரோனா சுச்சுவேஷன் வந்துட்டு அதிகமாகச்சு. இப்ப வந்துட்டு பரவாயில்ல, நாங்க வரலான்னு பிளான் பண்ணி இந்த டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து கேசஸ்லாம் வந்துட்டு அதிகமாயிடுச்சு. அதனால வந்துட்டு ஃப்ளைட்டும் வந்துட்டு எல்லாம் வந்து கேன்சல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. எங்களுக்கு வந்து எது இல்லாமல் எங்களுக்கு வரத்துக்கும் வந்துட்டு பயமாக தான் இருந்துச்சு கொஞ்சம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ரெண்டு பேரும் வந்துட்டு வேக்சின் போட்டுட்டோம். இருந்தாலும் பாப்பாவுக்கு வந்து இந்த வேக்சின் போடல, அதனால வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் வந்துட்டு பயமாகவே வந்துட்டு இருந்தது. அதனால நாங்கள் வந்து ட்ரிப்பை வந்துட்டு கேன்சல் பண்ணிட்டோம். எல்லாரையும் வந்து பார்க்கலாம், நம்ம ஊருக்கு வரப்போகிறோம், எல்லாரையும் பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு சந்தோஷமாக வந்துட்டு இருந்தோம். கடைசி நேரத்தில் அப்படி டக்குன்னு வந்து லாக்டவுன் போட்டாங்க அப்படின்ன உடனே எங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. எனக்கு வந்து அழுகையா வந்தது, யாரையும் பார்க்க முடியலையே, இப்படி எல்லாரையும் பார்க்கலாம் அப்படின்னு ரொம்ப ஆர்வம். நாங்களும் ஆர்வமா இருந்தோம், வீட்லயே எல்லாருமே வந்துட்டு நாங்க வருவோம் அப்படின்னு வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பட் வந்துட்டு போக முடியல, அதனால வந்துட்டு எங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு, ஊருக்கு போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, இங்கேயே நம்ம வந்து ஒரு ட்ரிப் மாதிரி இங்கே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து பிளான் பண்ணோம். ஒரு த்ரீ டேஸ் வந்துட்டு ட்ரிப் மாதிரி வந்துட்டு போயிட்டு வந்தோம். சரி, அந்த ஒன் வீக் ஃபுல்லாக வந்து ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலி டைம் வந்து ஃபேமிலியோட டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தோம். அதனால தான் வந்துட்டு வீடியோ போட முடியல. உங்களுக்கு அடுத்தடுத்த வந்து அந்த நாங்கள் ட்ரிப்போட வீடியோஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு போடுறேன், கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்க. இன்னைக்கு நம்ம வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னை பார்த்தாலே எங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், ஹேர் கட் தான். ஹேர் கட் நான் வந்துட்டு என்ன கட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபெதர் கட் வந்துட்டு பண்ணியிருக்கேன். இங்கே இருக்கிற ஹேர் கட் பண்ணுற இடத்துல போய் நான் வந்து பண்ணியிருக்கேன். நம்ம ஊரில் பார்லர் அப்படின்னாலே வந்துட்டு ஒரு கடைக்கு போனோம் அப்படின்னாவே வந்துட்டு போதும், ஒரே ஒரு பார்லர் ஷாப் போனோம் அப்படின்னாவே போதும், எல்லாமே தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லா வேலையுமே வந்துட்டு பண்ணிட்டு நம்மளை அழகுபடுத்திக்கிறதுக்கு வந்து என்னென்னலாம் பண்ணணுமோ அது எல்லாமே வந்து பண்ணிக்கலாம். ஃபேஷியல், மெனிக்யூர், பெடிக்யூர், வேக்சிங், ஐப்ரோ த்ரெட்டிங், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே வந்துட்டு ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா வந்துட்டு எல்லாமே வந்துட்டு பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படி கிடையவே கிடையாது. இங்கே வந்துட்டு ஒன்று ஒன்றுக்கு ஒரு ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஒரு கடை வந்துட்டு இங்கே ஒன்று ஒன்றுக்கு ஒரு ஒரு கடை வந்து வச்சுருக்காங்க. ஹேர்க்குன்னு பார்த்தோம் அப்படின்னா தனியாக வந்து ஒரு கடைக்கே போகணும். ஹேர் பற்றின ஹேர் கலரிங் பண்ணணும், இல்லை ஹேர் கட் பண்ணணும், ஹேர் ஸ்டைலிஷ் பண்ணணும், இந்த மாதிரி எது பண்ணணும் அப்படின்னாலுமே வந்துட்டு ஹேர்க்குன்னு ஒரு கடை வச்சுருக்காங்க. இல்லை நெயிலுக்குன்னு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா நெயில் அட்டாச் பண்ணுறதுக்கு, அதை மெனிக்யூர் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி தனித்தனியாக வந்துட்டு கடை வந்துட்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு இங்கே இருக்க கடையை வந்துட்டு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு வந்து ஹேர் கட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு. வாங்க அங்கே போய் பார்க்கலாம், எப்படி வந்து ஹேர் கட் பண்ணுறாங்க, இங்கே கடை வந்துட்டு எப்படி இருக்குது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே வந்துட்டு பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவ்வளோதான், நம்ம இங்கே வந்துட்டு வந்தாச்சு. நம்ம வந்துருக்க இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹேர் சலூன், டிஜிஎஃப் சலூன் இந்த கடையோட பேர். நம்ம வந்து இங்கே தான் வந்திருக்கோம். இங்கே வந்து ஹேர்க்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்துட்டு இங்கே வந்துட்டு கிடைக்கும். இப்போ வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து ஹேர் கட் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இங்கே வந்ததுக்கப்புறமா வந்து வீக் டேஸ்னால வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து வந்திருந்தாங்க. இல்லைன்னா வந்ததுமே டக்குன்னு வந்து ஹேர் கட் பண்ணிடலாம். இப்போ வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவராட்டம் வந்து வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து ஹேர் கட் பண்ணவே வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இது ஒன்றும் டிஃப்ரெண்ட்டெல்லாம் ஒன்றும் பண்ணலை, நம்ம ஊரில் பண்ணுற மாதிரி அதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. பட் வந்து இங்கே வந்து எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு நினச்சேன். என்னால் வந்து ஃபுல்லாக ஹேர் கட் பண்ணுறதெல்லாம் ஃபுல்லாக வந்து என்னால் வீடியோலாம் வந்து கவர் பண்ண முடியல, பிகாஸ் நான் மட்டும்தான் வந்து போயிருந்தேனா. அதனால் வந்து அவங்கக்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு பெர்மிஷன் வந்து கேட்டேன். நிறையா பேர் இங்கே வந்து பார்லரில் சாரி சலூனில் இங்கே வந்து நிறையா பேர் இருக்காங்கள்ல, அதனால் வந்து வீடியோ எடுக்க அலோவ் பண்ணுவாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. அதனால் அவங்கக்கிட்ட வந்து கேட்டேன். நான் வந்து எப்படி கேட்டேன்னா வந்து நான் மட்டுமாவது வீடியோவில் வந்து தெரிகிற மாதிரி நான் வந்து எடுத்துக்கிறேன், அதுக்கு வந்து பெர்மிஷன் கொடுப்பீங்களா அந்த மாதிரி நான் வந்து கேட்டேன். அவங்க வந்துட்டு இல்லை நான் வந்தாலும் பரவாயில்ல, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு ரொம்பவே வந்து ஃப்ரெண்ட்லியாக வந்துட்டு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு கேமரா ஆன் பண்ணி வச்சுட்டு அப்படியே செட் பண்ணி வச்சுட்டு நான் பாட்டு வந்து ஹேர் கட் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏன்னா வந்து அவங்க இந்தளவுக்கு அலோவ் பண்ணுறதே வந்து பெரிய விஷயம் தான், நான் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து ஓகே சொல்லிட்டாங்க. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த காமன் ஏரியா மாதிரி தான் இருக்கும், ஓப்பன் ஏரியா மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். பார்லர் மாதிரி வந்துட்டு க்ளோஸ்டாலாம் வந்துட்டு இருக்காது, ஓப்பன் ஏரியாவாக இருக்கும். இங்கே வந்து கிட்ஸுக்கு, லேடிஸ்க்கு, ஜென்ஸ்க்கு எல்லாத்துக்குமே காமனாக இங்கே வந்து ஹேர் கட்டுக்குன்னு வந்தாவே வந்து அவங்க வந்து ஒரு பத்து சேர் மாதிரி இருக்குது, ஒரு அஞ்சாறு பேர் லேடிஸ் வந்துட்டு இருக்காங்க. மாற்றி மாற்றி வந்து அவங்களே வந்து அலோகேட் பண்ணிப்பாங்க, எப்படி அப்பாயின்மெண்ட் பொறுத்து அவங்களே வந்து யாருக்கும்
வந்து ஹேர்கட் பண்ணும் அப்படின்னு பண்ணிப்பாங்க. பட் லக்கிலி நாங்களுக்கு வந்து எப்போ வரப்போ பாப்பாவுக்கு பண்ணும்போதும் சரி, ஹஸ்பண்ட்க்கு பண்ணும்போது இல்லை எனக்கு பண்ணும்போதும் சரி, கரெக்டாக பார்த்தா இந்த லேடியே தான் வந்து எங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து வராங்க எப்படின்னு தெரியல. சரின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டோம். அதனால் நான் வந்து ஹேர்கட் வந்து அதை வந்து என்னால் வந்து வீடியோ கவர் பண்ணி எடுக்க முடியல, ஏன்னா கூட யாரும் இல்லாதனால என்னால் வந்து அதை வந்து வீடியோ எடுக்க முடியல. சரி சும்மா இந்த இடம்லாம் எப்படி இருக்குது எப்படி பண்ணுறாங்கன்னு மட்டும் காட்டலாம் அப்படின்ற மாதிரி அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் வந்துட்டு வீடியோ வந்துட்டு எடுத்தேன். மற்றபடி எல்லாம் வந்து நம்ம ஊரில் பண்ணுற மாதிரி அதே மாதிரி தான் பண்ணாங்க. இதுக்கு வந்து சார்ஜ் வந்து எப்படி காசு வந்து போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அடல்ட்டுக்கு ஹேர் கட்டுக்குனா வந்து $20, கிட்ஸுக்குனா வந்து $15, அந்த மாதிரி காமனான ஒரு சார்ஜ் தான் வந்து பண்ணுறாங்க. அதுக்கு மேலே நீங்கள் வந்து என்ன ஹேர் கட் வேணாலும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட் கட் பண்ணாலும் சரி, இல்லை லேயர் கட் ஃபெதர் கட் எது பண்ணாலும் ஒரே காசு தான். அதனால் நான் வந்து ஃபெதர் கட்டே வந்து பண்ணிட்டேன். இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஃப்ரெண்ட்லியாக வந்து பேசிகிட்டே வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அது வந்து நல்லா இருந்துச்சு, எல்லாம் பேசிகிட்டே வந்து பண்ணிட்டு இருந்தோம். பாப்பா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே முன்னாடி நிற்கிறா பாருங்க, முன்னாடி ஹேர் கட் பண்ணணும்னு ஒரே இடம். Can you see it? This is usually the top one is the shortest layer, so when it falls right here, okay? And then it goes from there all the way down. Okay. Once you straighten it, you'll be able to see the layer like better. You want more shorter on the layers? Okay. I can do shorter on the layer, on the top layer. Mommy's all done. Look at all that hair. Look. Vanna, baby. You get nothing, no? No, Vanna. நம்ம ஃபேஸ் கேட் பண்ணிட்டு போகலாம். இந்த ஹேர் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணும்போது ஒரு பேக் வந்துட்டு போட்டேன். அது வந்துட்டு எதுக்காக போட்டேன் அப்படின்னா, என்னோட ஹேர் வந்து ரொம்ப ஃப்ரீஸி ஹேர் ஆகிடுச்சு, பண்ணாலும் ஆகிடுச்சு, முடி ட்ரை ஆகிடுச்சு மெயின்டைன் பண்ணாதனால. சரி ட்ரை ஆகிடுச்சு மெயின்டைன் பண்ணாதனால சரி நம்ம வந்து அதுக்கு ஒரு பேக் போடலாம் அப்படின்னு போட்டேன். போட்டு அந்த அன்னைக்கே வந்து ரிசல்ட் வந்து எனக்கு வந்துட்டு தெரிஞ்சது. நல்லா வந்து ஷைனிங்காக இருந்தது, சாஃப்டாகவும் இருந்தது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு சொல்லுங்கள், அந்த வீடியோவை வந்துட்டு போஸ்ட் பண்ணுறேன். நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ட்ரை பண்ணேன், பட் வந்துட்டு ஃபஸ்ட் டைம்லேயே எனக்கு வந்து பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் இப்போ ஒரு ரெண்டு டைமாக வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணும்போதெல்லாம் அது வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்துட்டு சொல்லுங்கள். சரி நம்ம வந்து ஹேர் கட் பண்ணிக்கலாம். ஹேர் கட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து மெயின்டைன் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு வந்துட்டு எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு ஹேர் கட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு வந்துட்டு ஹேர் கட் வந்துட்டு முடிச்சாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பவிஷ்னாவுக்கும் வந்து ஹேர் கட் பண்ணலாம் அப்படின்னு வந்துட்டு ஒரு ஐடியா. சரின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண சொன்னாங்க. சரின்னு தான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம்.
இப்போ வந்து ஹேர் கட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு பாட்டி மாதிரி வந்து பண்ணுறாங்க. பாப்பாவுக்கு இன்னைக்கு பண்ண போகிற ஹேர் கட் பார்த்தீங்க அப்படின்னா பாய் கட் மாதிரி பண்ண போகிறோம். அவள் வந்து பாய் கட் வேணும் அப்படின்னு ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்கா. அப்பா மாதிரி நான் வந்து ஹேர் கட் பண்ணிக்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்கா. நாங்கள் வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்புறம் இன்றைக்கி வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு அலோ பண்ணியாச்சு. இது வந்து பாய் கட் கிடையாது. இந்த கட் பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிக்ஸி கட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. லேடிஸ் எல்லாருமே வந்து இந்த ஹேர் கட் வந்து பண்ணிக்கலாம். ஜென்ஸ் மாதிரி இருக்காது. லேடிஸ்க்கு எல்லாத்துக்குமே இது வந்துட்டு சூட் ஆகும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் இந்த கட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்க, இது பண்ணும்போது கண்ணாடியே பார்த்துட்ருக்கா. முக்கிய லைட்டை தலை குனிஞ்சிக்கோ. இங்கே பாரு, நீ கண்ணாடி பார்க்காத அப்படியே இரு. அவங்க சொல்கிறேன், ஏய் அங்கே கண்ணாடி பார்க்காத, கீழே குனிஞ்சோக்கார். அப்போ தான் கரெக்டாக வரல, தப்பாக போயிடும். சரியா, பாப்பா வந்து ரொம்ப சமத்து பிள்ளையாக அமைதியாக உட்காந்து ஹேர் கட் பண்ணிக்கிட்டாங்க. எந்த டிஸ்டர்பும் பண்ணாமல் எந்த பொசிஷனில் உட்கார சொல்கிறாங்களோ அந்த மாதிரி தலையெல்லாம் திருப்பி வச்சு கரெக்டாக வந்து உட்காந்துக்கிட்டா. கரெக்டாக வந்து ஹேர் கட் வந்து பண்ணிக்கிட்டா. ஏன்னா பிடிச்சிருக்கு அப்படின்றனால வந்து அமைதியாக உட்காந்து பண்ணிட்டா. அம்மா தலை திருப்பாத, அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் வந்துட்டு கட் பண்ணி முடிக்கிறதாயிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ட்ரிம்மர் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதனால் வந்து வீடியோ எடுக்க எனக்கு வந்து பயமாக இருந்தது, பாப்பாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைனல் கட் வந்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே வந்துட்டு ரொம்ப 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 தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம வீடியோவை வந்துட்டு பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வந்துட்டு பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே வந்துட்டு பார்க்கலாம். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நான் சொன்ன மாதிரி ட்ரிப் போனோம்ல, அந்த வீடியோ தான் வந்துட்டு போட போகிறேன். கண்டிப்பாக வந்துட்டு பாருங்கள், ரொம்ப வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நம்ம வந்துட்டு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய், டேக் கேர்.